கிருஷ்ணாரஜ் எபிசோட் 3க்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். சோ இது வரைக்கும் நீங்க பார்த்த இன்னிங்ஸ் பிரேக் கிருஷ்ணாரஜ் எபிசோட்ல எந்த அளவுக்கு ஃபன்னும் என்டர்டெயின்மெண்டும் இன்ஃபோடெயின்மெண்டும் இருந்ததோ அந்த அளவுக்கு துளியும் குறையாம இந்த எபிசோடும் உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னிங்ஸ் பிரேக் கிருஷ்ணாரஜ் எபிசோட் 3ஓட முதல் செக்மெண்ட் தடாலடி மீம்ஸ் செக்மெண்ட். சோ கடந்த 4-5 நாட்களாக ட்ரெண்ட் அடித்த அனைவராலும் ரசிக்கப்பட்ட சிரிக்க வைக்கப்பட்ட மீம்ஸ்களை தான் வந்து இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். என்ன அதன் அடிப்படையில போன வாரம் மணி ஹெஸ்ட் வெப் சீரிஸ் ட்ரெண்ட் அடிச்சது, அதுக்கு நம்மளோட மெம் கிரியேட்டர்ஸ்கள் மெம் போட்டாங்க. இந்த வாரம் கார்த்திக் டயல் செய்த என் ஷார்ட் ஃபிலிம் ட்ரெண்ட் அடிச்சது, அதுக்கு நம்மளோட மெம் கிரியேட்டர்ஸ்கள் மெம் போட்டாங்க. ஆக்சுவலா அதுல வர அந்த ராயோட கேரக்டரை கேட்கும் பொழுது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது, அது அப்படியே நம்மளோட மெம் கிரியேட்டர்கள் மெம்மா போட்டிருக்காங்க. சோ இந்த மெம் நீங்க பார்த்துருப்பீங்க, இது ரொம்பவே சிரிக்க வைத்த ஒரு மெம் இது. அதற்கப்புறமாக சூப்பரான ஒரு போட்டோஷாப் ஒர்க் பண்ணாங்க, இதையும் பாருங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விராட் கோலிக்கு இவங்க போட்ட ஒரு மெம். அப்புறமா இதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படிதான் இருந்தது, அது அப்படியே இவங்க வந்து ஒரு மெம்மா போட்டிருக்காங்க. ரொம்ப ஆப்டா இருந்தது இந்த டெம்ப்ளேட். அடுத்ததாக டேவிட் வார்னர் அவர்களுக்கு ஜஸ்டின் லேங்கர் அவர்கள் சொல்றபடியான ஒரு மெம் போட்டிருந்தாங்க, இதையும் பார்த்துன்னு ரொம்ப குபீர்னு சிரிச்சேன். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அடுத்ததாக இங்க நீ ஆக்டராவே மாறிட்டியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெம், இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட நான் வந்து தெரிவிச்சிருந்தேன். அதையே அப்படியே ஒரு மெம்மாவே போட்டிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஐசிசி கிட்ட ஒரு லெட்டர் எழுதுற மாதிரியான ஒரு மெம் ஒன்று போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மெம்மையும் நீங்க வந்து பாருங்க. அடுத்து தவன் அவர்களையும் சும்மா விட்டு வைக்கல, தவன் அவர்களுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி பிடிச்ச ஒரு மெம் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க பர்டிகுலரா கீழே வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, அது மெம் கிரியேட்டர்ல இன்னும் ஊக்குவிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தடாலடி மெம்ஸோட கடைசி பகுதி ஸ்பெஷல் மெம்ஸ் செக்மெண்ட். நம்ம நிறைய எக்கச்சக்கமான மெம்ஸுகள் அனுப்பியிருந்தீங்க, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம் தான் இந்த மெம். இந்த மெம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது, இவர் தான் வந்து வின்னர். அண்ட் இதே போல உங்களோட மெம்ஸுகளும் இடம்பெறணுமா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கடந்த 4-5 நாட்டாக நடக்க இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் நிகழ்வுகளை வைத்தும் இல்லை ஏதாச்சும் பேசுகிற ஒரு ஆக்டிவிட்டிஸ் வைத்து நீங்க வந்து மனசை புண்படுத்தாத அளவுக்கு ஒரு மெம்ஸை நீங்க போட்டு அந்த மெம்மை நீங்க என்னோட மெயில் ஐடி cricanandha@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கோ, அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட அக்கௌண்ட்டுக்கோ, இல்லை ட்விட்டர்லையும் கிரிக்கானந்தான்னு இருப்பேன். பெயரையும் அண்ட் ஹேஷ்டாக் இன்னிங்ஸ் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகையும் பயன்படுத்தி நீங்க அனுப்புனீங்கன்னா சிறந்த மெம்மை தேர்ந்தெடுத்து அடுத்த இருக்கக்கூடிய இன்னிங்ஸ் பிரேக் எபிசோட் 4ல ஸ்பெஷல் மெம் செக்மெண்ட்ல காட்டப்படும். ஸோ அனுப்புங்க. இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கானந்த எபிசோட் 3ஓட 2வது செக்மெண்ட் புறம்போக்கு செக்மெண்ட். ஸோ புறம்போக்கு செக்மெண்டோட முதல் செய்தி, விராட் கோலி அவர்கள் பேக்கில் ஓடிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாரு. இப்போ விராட் கோலியை தொடர்ந்து யார் யாரு என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா எல்லாரும் லாக்டவுன்ல இருந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்துல சலூன்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருந்துகிட்டு வெளியே போக முடியாது அப்படிங்கறதுனால சோ ஹேர் கட் அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களுக்கு ஹேர் கட் பண்ணி விட்ட வீடியோ ரொம்ப வைரலோ வைரல் வைரலுக்கு மேல வைரலா போய்கிட்டு இருந்தது. கோலி அவர்களுக்கு அவரோட மனைவியார் அனுஷ்கா சர்மா அவர்கள் ஹேர் கட் பண்ணி விட்டாரு, இந்த வீடியோ வைரலோ வைரலுக்கு மேல போய்கிட்டு. போன வாரம் இந்தியாவே உலுக்கி எடுத்த புயல் ஆம்பன் புயல், குறிப்பா வெஸ்ட் பெங்கால உழுக்கு உழுக்குல உழுக்கி எடுத்துடுச்சு. இதற்கு நிறைய கிரிக்கெட்டர்ஸ்களும் அதாவது இந்திய கிரிக்கெட்டர்ஸ்களும் அண்ட் ரவி சாஸ்திரி அவர்கள் இந்திய டீம் கோச் அவர் அனுதாபப்பட்டு நிறைய ட்விட்டுகளும் என் போட்டோஸ்களும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதை நீங்க பார்க்க போறீங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பிசிசியோட பிரசிடென்ட், அதுக்கப்புறம் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய சௌரவ் கங்குலி அவர்கள் கொல்கத்தா போலீஸோட ஒர்க்கை பாராட்டி அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்காய் மரம் கீழே சாய்ந்தது, அதை மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்றதுக்காக அவர் ரெண்டு போட்டோவை போட்டிருந்தாரு. ஒரு டீம் ஒர்க் பண்ற போட்டோவை போட்டதை ரசிக்கப்படியாமல் இருந்தது. புறம்போக்கு செக்மெண்டோட கடைசி பகுதி, கடந்த 4-5 நாட்களாக போன எக்கச்சக்கமான லைவுகள்ல எது சிறந்த லைவுகள் அப்படிங்கறத வந்து தெரிவிக்கிறதா தான் இந்த பகுதி இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வினோட லைவுகள் தனிப்பட்ட வகையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப தனித்துவையாகவும் எனக்கு ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு லைவ் வந்து ரொம்ப நல்ல லைவுகளாக என் கண்ணுக்கு தெரியுது, அதெல்லாம் ரசிகர்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னமும் வரவேற்பு அவருக்கு குறையவே இல்லை. அதுல ஆக்டர் மாதவன் அவர்கள் கூட போன அந்த லைவ் தமிழ்ல பேசியிருந்தாரு, ரொம்பவே நன்றாக இருந்தது. எக்கச்சக்கமான ரசிகர்கள் அந்த லைவுக்கு தயாராக இருந்து விட்டாங்க. அடுத்ததான் இந்த செக்மெண்ட்ல நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது ரெண்டு வீடியோக்கள் இருக்கு. அதுல முதல் வீடியோ ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் ஸ்மிருதி மந்தனா ரெண்டு பேருமே இந்த டபுள் ட்ரபுள் அப்படிங்கிற ஒரு ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு அரட்டை கலந்த ஒரு ஷோ தான் அது. அதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா அது தமிழ்ல கிடையாது அப்படிங்கறத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் வெற்றிமாறன், தினேஷ் கார்த்திக் அண்ட் பாசு சங்கர் இவங்க மூணு பேரும் இன்டராக்ட் பண்ண ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த வீடியோவும் அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுது. அதையும் பாருங்க. இந்த லைவுகள் அண்ட் இந்த ரெண்டு வீடியோக்கும் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்க. இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கானந்த எபிசோட்ல ரசிகர்களால ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்னா மகா நடிக்கிற செக்மெண்ட். சோ கிரிக்கெட் ரசிகர்கள் டிக்டாக் பண்ணுவாங்க அண்ட் அவங்க தனிப்பட்ட வகையில் வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல எவை எவை சிறந்தவை அப்படிங்கறத வந்து இந்த மகா நடிக்கிற செக்மெண்ட் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் அதன் அடிப்படையில விராட் கோலி அவர்கள் டைனோசர் இடத்துல இணைஞ்சிட்டாரு. இந்த டியூன்ல என்ன இருக்கு, பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அவதாயா இவே கெயில் அவர்கள் அவரும் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. அவரும் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு. அதுல ஒரு வீடியோ பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த பக்கம் இன்னமும் கெவின் பீட்டர்சன் டேவிட் வார்னர் அவர்களோட வார் குறையவே இல்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. Has anyone tried this before? I've always wanted to try this. Life hack. Ya chora mutta. Pocha. புது செக்மெண்ட் கிரிக்கானந்தா சப்போர்ட்டா போட்டி செக்மெண்ட் இது. யுவராஜ் சிங் அவர்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்பாக இந்த மாதிரி தட்டி தட்டி விளையாண்டதுக்கு அப்புறமா சேலஞ்ச் பண்ணாரு ஹர்பஜன் சிங் அவர்களையும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களையும். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அதை பண்ணதுக்கு அப்புறமா அது வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்து. ஸோ அதை நம்மளும் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் யாரை நாமினேட் பண்ணுறது, எனக்கு யார் இருக்கிறா, நீங்கள் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நான் வந்து உங்களை தான் நாமினேட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நாமினேட் பண்ணுறது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த வீடியோவை அப்படின்னு கேட்க முடியாது. ஒன்றுமே நீங்கள் பண்ணிக்க வேணாம். அதை நீங்கள் எனக்கு அனுப்பலாம் cricanandha@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புறதன் மூலமாக சிறந்த மூணு இந்த தட்டாட்ட வீடியோ இருக்குது இல்லையா, அது வந்து இந்த கிரிக்கானந்தா போட்டா போட்டி செக்மெண்ட்ல நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கானந்தா 4ல ஒளிபரப்பப்படும். சோ யாரா வேணாலும் அனுப்பலாம். சோ அனுப்புங்க cricanandha@gmail.com க்கு. இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கானந்தா எபிசோட் 3ஓட கடைசி பகுதி பிரசன்டேஷன் ஜெர்மனிக்கு வந்திருக்கீங்க. சோ இதுல விருதுகள் தரப்போகின்றோம். வீடியோ பார்க்குற உங்களுக்கு விருது தரப்போகின்றோம். அதாவது ஹார்ட் ஹிட்டர் அவார்ட். சோ அதுல நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க சரியாக பதில் சொன்னீங்கன்னா அவங்க தான் ஹார்ட் ஹிட்டர் அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு தெரிவிச்சிருந்தேன். ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து 8 டிக்டாக் வீடியோக்களும் சரியாக பதில் தெரிவித்திருந்தார். ஸோ அவர் தான் இந்த வார வீடியோவோட ஹார்ட் ஹிட்டர் அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் தான் ஹார்ட் ஹிட்டராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்த இன்னிங்ஸ் பிரேக் வித் கிரிக்கானந்தா எபிசோட் 3ஓட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டும் யாருக்கு தரப்போகின்றோம். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஸோ கிங் கோலி அவர்களுக்கு தரலாம்னு நான் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கின்றேன். ஏன்னா போட்டோஸ் படிப்பையும் கமெண்ட்ஸ் படிப்பையும் வீடியோல ஃபிட்னஸ் பத்தியும் எனக்கு என்டர்டைன் பண்ணியும் வந்து அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து தட்டி பறிச்சு கொடுக்குறாரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு யாருக்கு, டேவிட் வார்னரா, டேவிட் வார்னரோட குடும்பத்துக்கா, அப்படிலாம் கெவின் பீட்டர்சன் பார்க்கும்பொழுது மீண்டும் ஒருமுறை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டை டேவிட் வார்னர் அவர்கள் தட்டி பறிச்சுட்டு போறாரு. அண்ட் இதோட இந்த ஒரு பிரசன்டேஷன் செய்ய முடியும் முடிவடைகின்றது.
அண்ட் இந்த ஷோக்கு உங்களோட மதிப்பெண்ணையும் நீங்க தரலாம், பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் தரலாம் அப்படிங்கிறது கீழே வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த இன்னிங்ஸ் பிரேக்கிற்கான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது அது மட்டும் இல்லாம நிறைய எக்கச்சக்கமான வீடியோக்களும் நீங்க நம்மளோட சேனல்ல பாக்க போறீங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.